வீரர் எம் எஸ் தோனி தொடர்ந்த அவதூறு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். கடந்த 2013 ஆண்டு நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய IPS அதிகாரி சம்பத்குமார் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய விவாத நிகழ்ச்சியில் தனது பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கூறி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்திருந்தார். தனியார் தொலைக்காட்சி, அதன் ஆசிரியர், போலீஸ் அதிகாரி சம்பத்குமார் ஆகியோர் எதிர்மனுதாரர்களாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தனர். இந்த வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த பதில் மனுவில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் குறித்து களங்கம் விளைவிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறி IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் கூறியுள்ள கருத்துக்கள் நீதிமன்றங்களை களங்கப்படுத்தும் வகையில் இருப்பதுடன் நீதித்துறை மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை குலைக்கும் வகையில் இருப்பதால் அவரை நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் அனுமதியை பெற்று இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் தோனி தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர், சுந்தரமோகன் அமர்வு IPS அதிகாரி சம்பத்குமார் நீதிமன்ற அவமதிப்பு செய்துள்ளதாக கூறி அவருக்கு 15 சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். இந்த உத்தரவை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை 30 நிறுத்தி வைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.